எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புஷ்பா, நான் கொத்தட்ட மசாலில் இருக்கேன். நான் மலேசியாவில் வந்து 13 வருஷமாக இருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, ஹஸ்பண்டும் இல்லை, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளமு. அவங்க கிட்டத்தட்ட 4 வருஷமாக படுத்த படிக்க உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் கையுமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து 2013 சந்திரன்ற போஸ்கிட்ட வேலை செஞ்சேன். அவர் வந்து இங்கே தான் கொத்தட்ட மசாலா தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் 2013 வேலைக்கு போந்தேன். செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். இது மாதிரி நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்க, எனக்கு எதுனாச்சும் உதவி செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பா அவர் வந்து சொன்னார், ஓகேம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுற அவருக்கு வந்து எங்கள் அப்பா வயசு இருக்கும் பாருங்களேன். அப்போது நான் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு கான்ட்ராக்ட் திறக்க போகிறேன், ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கேன் எனக்கு, அதில் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் எங்கள் ஒய்ஃபும் சேர்த்து செய்ய போகிறாங்க. அப்போது நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன், எங்கள் அம்மா ஊருக்காரவங்க தான், அதனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்யா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவங்க பேச்சு கேட்டேன். அவங்க ஒய்ஃபும் சேர்த்து செய்கிறதுனால எனக்கு செய்ய சொன்னார், பிஸ்னஸில் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த வசதியெல்லாம் எனக்கு இல்லை சார், நான் இங்கே எடுக்கிற 1000 வழி சம்பளத்தில் தான் என் குழந்தைங்களையும் காப்பாற்றணும், எங்கள் அம்மாவையும் பார்த்துக்கணும், எனக்கு வேறு வசதி வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா உன்னோட வாய்ப்புக்கு தான் நான் உதவி செய்கிறேன், நீங்கள் எப்படியும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார். அப்புறம் தான் எங்கள் அம்மாட்டையும் பேசினாங்க. எங்கள் அம்மாட்ட பேசிட்டு ஊரில் போயிட்டு எல்லார்ட்டையும் கடை வாங்கி வட்டிக்கு காசு வாங்கினேன். காசு வாங்கி அவர் மேலே உள்ள நம்பிக்கை தான் எல்லாமே, நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட போயிட்டு காசு வாங்கினேன். காசு வட்டிக்கு வாங்கி 20,000 வழி தான் என்னால் முடிஞ்சது. அவர் கேட்டது வந்து 30,000 வழி கேட்டார். என்னால் 30,000 வழியெல்லாம் கொடுக்க முடியாது சார், என்னால் 20,000 வழி தான் முடியும், அதுவே இவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி கொடுங்கன்னு சொன்னார். அப்போ நான் காசு கொடுக்கும்போது கூட என்னை தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலியமாக தான் வச்சு கொடுத்தேன் நான் அவங்கக்கிட்ட காசை. அப்போது காசு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஒரு வாரம் ஆச்சு. நான் அப்போ ஒரு வாரம் கழிச்சு கேட்டேன், என்ன சார் ஆச்சு, பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல, வேற கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சின்னா நான் உங்களுக்கு அது செஞ்சிடலாம், நீங்கள் கோவப்படாதீங்க, உங்கள் பணத்தை நான் ஏமாற்ற மாட்டேன், என் பிள்ளைங்க சத்தியமாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது சரி நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாமல் நானும் அவர் மேலே நம்பிக்கையில் நான் இருந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை. ஒரு வாரமாக எனக்கு ஃபோன் பண்ணல, பேசலை, ஒன்றுமே செய்யலை. ஒரு வாரம் கழிச்சு என்னை வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் உங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்க முடியாமல் நானும் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து அவங்க ஒய்ஃபை போய் பார்த்தேன். என்னங்கக்கா இது மாதிரி இருக்குன்னு சொன்னாருன்னா, இல்லை அவர் எதுவும் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டாங்க அவங்க. அதோடு நானும் எதுவும் கேட்க முடியாமல் யார்கிட்டையும் இது சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு வீட்லேயே இருந்துட்டேன். 1 மாசமாக வேலை இல்லாமல் வீட்லேயே வேறு இருந்துட்டேன், வேலை விட்டு வேறு நிப்பாட்டிட்டாரு. அப்போது நான் அவர்கிட்ட கேட்டதுக்கும் எதுவும் பதில் சொல்லலை. அப்புறம் நான் ஒரு நாள் கடையாண்டை பார்த்தேன். கடையாண்ட போய் பார்த்துட்டு, என்ன சார் இது மாதிரி ஆயிடுச்சு, நான் வட்டி காசு கட்ட முடியாமல் இருக்கேன், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், என்னங்க சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அதோடு விட்டுட்டாரு. நான் அப்போவே அவர் காலில் ரோட்டில் அவருக்கு 2 காலை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே அழுதேன். நான் எப்படின்னாச்சு எனக்கு உதவி செய்வங்க, என்னோடய காசு கொடுத்துருங்க, எனக்கு வேணாம், எனக்கு பிஸ்னஸ் எதுவும் வேணாம், என்னோடய காசை கொடுத்துருங்கன்னு நான் கெஞ்சினேன். காலை கெட்டியமாக பிடிச்சி அழுதும் போது எனக்கு அவரே எத்திட்டு போயிட்டார். அதோட நான் அவரை பார்க்கவே இல்லை. 4 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. நான் என்னோட காசும் வரல, எதுவுமே வரல, நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. என்ன யாருக்கிட்ட போய் கேட்டாலும் யார்கிட்ட சொன்னாலும் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு என்ன கேட்குறாங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு பாலையில போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் பயமா இருக்கு. எல்லாரும் என்ன பயமுத்துறாங்க, நீ காசு போய் கேட்டினா உன்னை வெட்டி போட்டுருவாங்க, நீ எதுக்கு போய் காசு கேட்குற அப்படின்னு சொல்லி என்ன பயமுத்துறாங்க. அதனாலயே நான் எதுவுமே கேட்காம நான் என் குழந்தைங்களுக்காகவோ எங்க அம்மாவுக்காகவோ தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன செய்யறது, வேற வழியே தெரியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன், யாருக்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு உதவியும் எனக்கு கிடைக்கல. நான் இங்க 13 வருஷமா இந்த மலேசியால வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் எனக்கு இது மாதிரி ஒரு ஏமாற்றத்தை நான் யார்ட்டையும் சந்திச்சதே கிடையாது. இந்த பாக்குறவங்க எனக்கு இந்த வீடியோ செய்யவோ எனக்கு இந்த பேஸ்புக் எல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. எனக்கு கூட்டாளிங்க எல்லாம் இப்ப சொல்லி தைரியப்படுத்ததான் என்ன இந்த வீடியோ செய்ய சொல்லியிருக்காங்க. யாருன்னாச்சும் பாக்குறவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எவ்வளவு பேர் இருக்கீங்க எனக்காக, என் கூட பிறந்தவங்களாம் நினைச்சுக்கோங்க.
என்னை கூட பிறந்தவங்களாம் நினச்சிட்டு தயவு செய்து யாராச்சும் எனக்கு உதவி செய்யுங்க. நான் உதவிக்காக தான் இந்த வீடியோவை செஞ்சுருக்கேன். எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், வைரல் பண்ணுங்கள். எனக்கு எப்படி தான் அவங்ககிட்டருந்து காசு வாங்கி கொடுங்க. எங்கள் அம்மா இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்க, என்ன செய்யறது எனக்கு தெரியல. நான் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க யாராச்சும். எனக்கு உதவி செஞ்சு எப்படினாச்சும் என்னோட காசை வாங்கி கொடுங்க. எனக்கு உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை செய்கிறேன். தயவு செய்து எனக்கு யாராச்சும் உதவி செய்யுங்க, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. என் கூட பிறந்தவங்களாம் நினச்சிக்கோங்க என்னைய. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு வேறு வழி இல்லை, வேறு யாராவது உதவி செய்யறதுக்கு இல்லை. இந்த வீடியோ நான் தைரியமாக போடுறேன். இதுக்கு அங்கிட்டு என் உயிருக்கு ஆபத்து வருமானு கூட எனக்கு தெரியாது. என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏதோ தைரியத்தில் உங்களை எல்லாம் நம்பி தான் அந்த வீடியோ போடுறேன். இதுக்கு அங்கிட்டு நான் உயிரோடு இருப்பேனானு கூட தெரியாது. தயவுசெய்து எனக்கு எதுனாச்சும் உதவி செய்யுங்க ப்ளீஸ். அவங்க ஃபோன் நம்பரை கூட நான் சொல்கிறேன். 01212 42 79 2 அவங்களோட ஃபோன் நம்பரு. போஸ் கிட்ட நான் காலில் விழுந்து கெஞ்சினேன். அவங்க காலை எத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை ஒன்றே பண்ண முடியாதுன்றாங்க. என்னால் ஒன்றே செய்ய முடியல. தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ்.